உரையாட முடியாது. மேடையில் பேசுகிறவர்கள் எல்லோரும் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலும் பேசிவிட முடியாது. இதையெல்லாம் விட பெரிய கடினம் கம்யூனிஸ்டாக இருப்பது. இதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஐ லைக் கம்யூனிசம் பட் ஐ கனாட் பி எ கம்யூனிஸ்ட். அதற்கு காரணம் உங்களுடைய அந்த சில செயல்பாடுகள் என்பது எல்லோராலும் பின்பற்ற முடியாத ஒன்று. பெரியார் அண்ணா கலைஞர் என்ற தலைவர்கள் எங்கள் இரத்தத்தோடு ஊடுருவி விட்டார்கள். இல்லாவிட்டால் நான் கம்யூனிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன். நாடாளுமன்றம் இருக்கிறது, ஆனால் முன்பு போல் இல்லை. நாடாளுமன்றத்திலே நடைமுறைகள் என்பது எழுத்து வடிவத்தில் இருக்கிறது. எங்களுடைய உரிமைகள் பெருமளவிற்கு முன்னை போல் வழங்கப்படுவது இல்லை. ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு டி கே ஆர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். நான் அதற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அவருடைய இங்கே தோழர் சவுந்தரராஜன் சொன்னதை போல் பல்வேறு பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாட்டினை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த நூலினை படித்தால் போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் ஆற்றிய உரைகளின் போதெல்லாம் அருகே இருந்தவன் நான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பக்கத்து இடத்திலேயே உட்கார்ந்து நான் பேசியதை அவர் ரசித்து அவர் பேசியதை நான் கொண்டாடி அந்த உரைகளினுடைய தொகுப்பாகிய இந்த நூலின் முதல் பிரதியை பெறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கின்றார். நானும் டிகேஎஸ் இளங்கோவனும் செய்ய நினைத்து செய்ய முயன்று செய்யாமல் இருப்பதை அவர் செய்து காட்டியிருக்கின்றார். ரொம்ப நாளாக பல பேருடைய கோரிக்கை எங்களுடைய ஆசையும் கூட நாங்கள் எழுதிய பேசியதையெல்லாம் தொகுத்து வெளியிட வேண்டும் என்று அது என்னவோ சாதாரணமான வேலைகளை எல்லாம் கூட தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். அதைத்தான் நம்முடைய மாநில செயலாளர் கேபி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். மனிதன் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் அவன் எவ்வளவு வலிமை மிக்க சொற்பொழிவாளராக இருந்தாலும் ஆற்றுகிற உரைகளின் கருத்துக்கள் வலிமை உள்ளதாக இருந்தாலும் காற்றோடு கரைந்துவிடும். வந்திருப்பவர்களின் மனதில் சிந்தையில் ஒரு சிலரிடம் மட்டுமே பதியும். அதுவும் நீண்ட நாள் நிலைக்காது. நாள்பட நாள்பட அவை மெல்ல மங்கும் மறையும். ஆனால் எழுத்துக்கள் நிரந்தரமானவை. அதன் காரணமாகத்தான் 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் திருவள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாடாண்ட பல மன்னர்கள் இருந்து அடையாளம் தெரியாமல் போய்விட்டார்கள். ஆனால் 7 ஆண்ட புலவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அது மாதிரி நம்முடைய உரைகளை குறைந்தபட்சம் தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும். எழுதுவது என்பது வேறு. எழுத முடியும், எழுத தெரியும், ஆனால் எழுதுவதில்லை. அறிஞர் அண்ணாவை போல தலைவர் கலைஞரை போல ஓய்வில்லாமல் பெரியாரை போல எழுதுகிறவர்கள் குறைவு. பொதுவுடம் இயக்கத்தில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை போன்றவர்கள் பெரும்பாலும் இந்த கடமையிலிருந்து தவறுகிறோம். ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு காரணம் என்று நாட்களை தள்ளுகிறோமே தவிர ஆக்கப்பூர்வமான இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவது இல்லை. அந்த வகையில் இந்த நூல் நம் கையில் தவழுகிற போது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரும் ஒன்றை சொன்னார்கள். நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவது கடினம், சட்டமன்றத்திலே உரையாற்றுவது கடினம். உண்மைதான். தமிழ் பேச தேர்ந்தவர்கள் எல்லோரும் மேடையில் பேச முடியாது. ஆங்கிலம் படித்தவர்கள் எல்லோரும் ஆங்கிலத்தில் உரையாட முடியாது. மேடையில் பேசுகிறவர்கள் எல்லோரும் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலும் பேசிவிட முடியாது. இதையெல்லாம் விட பெரிய கடினம் கம்யூனிஸ்டாக இருப்பது. இதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஐ லைக் கம்யூனிசம் பட் ஐ கனாட் பி எ கம்யூனிஸ்ட். அதற்கு காரணம் உங்களுடைய அந்த சில செயல்பாடுகள் என்பது எல்லோராலும் பின்பற்ற முடியாத ஒன்று. 1979 இங்கே நம்முடைய ஐஜி பஞ்சாபகேசன் குறிப்பிட்ட காலத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர். மிஸ்ஸா சிறையிலிருந்து விடுதலையாகி 2 ஆண்டுகள் ஆகியிருந்தன. எனக்கு வயது அப்போது 24. என்னோடு சிறைச்சாலையில் தஞ்சை மாவட்டத்தைச் சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்கள் பாரதி மோகன், பிஎஸ்டி என்று சொல்கிற பிஎஸ் தனுஷ்கோடி, என்வி என்று அழைக்கப்படுகின்ற என் வெங்கடாஜலம், இவர்களெல்லாம் சிறையில் இருந்தார்கள். அங்கே நிறைய படித்தோம். இருந்த நேரங்களை பயன்படுத்துகிற போது பல்வேறு பணிகளுக்கிடையில் பலவற்றை படிப்பதும் பலரோடு பேசி அதன் மூலமாக நம்முடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்குமான வாய்ப்பு. பின்னர் நான் மாணவரணி அமைப்பாளராக பணியாற்றி பல கல்லூரிகளில் சென்று கழகத்திட மாணவர்கள் பால் விதைத்து அவர்களை ஈர்த்து கொண்டிருந்த காலத்தில் இவர் சிம்கோ தொழிற்சாலை அந்த தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்துகிறார். திருச்சி மெயின் காட் கேட்,
தமிழ்ச்சங்கத்திற்கு எதிரே ஒரு பந்தல் அமைத்து தொடர் விண்ணாவிரதம், இல்லை காலவரையற்ற உண்ணாவிரதம். இதை கேள்விப்பட்ட அப்போது இன்னும் ஒன்றை நான் இங்கே உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால், அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுகவோடு கூட்டணி, ஆனால் கழகத்தின் மாணவர்களை ஒவ்வொரு நாளும் ஒரு கல்லூரியிலிருந்து சென்று இவருடைய உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு கொடுக்க நான் தினந்தோறும் அழைத்து செல்கின்றேன். சுற்றுமுறையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் இவரோடு சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்பார்கள். அதில் இவருக்கு பெரும் மகிழ்ச்சி. அது எப்படி, கழகத்தை சார்ந்த நான் அதிமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவருக்கு நான் போய் உறுதுணையாக இருந்தேன் என்றால், அது அங்கே கட்சி அல்ல, தொழிலாளர்களின் பிரச்சனையில் கழகத்தின் நிலைப்பாடும் அதுதான், கம்யூனிஸ்டின் நிலைப்பாடும் அதுதான். அவரும் அந்த ஆட்சி காலத்தில் ஆட்சியிலே தான் உண்ணாவிரதம் இருக்கிறார். நான் அவருக்கு தினந்தோறும் சென்று அந்த ஆதரவை கொடுத்து அவர் பெருமகிழ்வு எய்தினார். தினந்தோறும் ஒரு பெரிய குழு மாணவர்கள் வந்தவது அவருக்கு உற்சாகம். இப்போது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். மெல்ல ஒரு நாள் ஆரம்பித்தார், நீங்கள் கம்யூனிஸ்டாக இருக்க வேண்டியவராயிற்று என்றார். அதில் ஒன்றும் தவறில்லை. நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் கேட்டதில் தவறில்லை, பெரியார் அண்ணா கலைஞர் என்ற தலைவர்கள் எங்கள் இரத்தத்தோடு ஊடுருவி விட்டார்கள், இல்லாவிட்டால் நான் கம்யூனிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன். கலைஞர் சொல்வார், நான் பெரியாரையோ அண்ணாவையோ சந்தித்திருக்காவிட்டால் நாகப்பட்டினத்தில் வயல் வெளிகளில் செங்கோடி ஏந்திய ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன் என்பதை போல், திராவிட முன்னேற்றம் என்ற இயக்கம் இல்லாமல் போயிருந்தால் நானும் டி கே எஸ் இளங்கவனும் உங்களோடு தான் இருந்திருப்போம். நமக்குள்ளே வேறுபாடுகள் கிடையாது, அணுகுமுறைகள் ஒன்றுதான். சில நேரங்களில் தேர்தல் நேரங்களில் வேறு வேறு முகாம்களில் இருந்திருக்கலாமே தவிர, கலைஞர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எதிரணியில் நின்ற போது கூட பெரும் மரியாதையோடு பேசியிருக்கிறார். ஆக அந்த அளவிற்கு நமக்கிடையே கொள்கை அடிப்படையிலும் உணர்வின் அடிப்படையிலும் நோக்கத்தின் அடிப்படையிலும் நாம் ஒன்றாக பயணம் செய்கிறவர்கள். அப்படி பார்க்கிற போது எனக்கும் அவருக்கும் பழக்கம் என்பது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 42 ஆண்டுகள் நீண்ட நெடிய அந்த பழக்கம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு வருத்தம், இவர் திருச்சியிலே தேர்தலுக்கு நிற்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு. நான் அந்த தேர்தலில் கழகத்தில் இடம் கேட்கிறேன், ஆனால் தொகுதி கம்யூனிஸ்டுக்கு தரப்பட்டது. நான் கொஞ்சம் ஏமாந்தவனாக சென்று கொண்டிருக்கிற போது இவர் எதிரே ஊர்வலம் வருகிறார். நான் அவரை பார்த்து வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லி அவரோடு சேர்ந்து செல்கின்ற ஒரு நாளும் இருந்தது. ஆக அது எல்லாம் வேறு, இவர் ஆனாலும் நான் ஆனாலும் ஒன்று என்று கருதுகிற மனநிலை எங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அவர் வெற்றி பெற முடியாமல் பின்னர் நான் புதுக்கோட்டையிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று பின்னர் மாநிலங்களவைக்கு சென்று பின்னாளில் அவர் வந்து இணைந்த போது பெருமகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா கடைசியாக ஒரு வழியாக வந்து சேர்ந்தாரே. இங்கே மேடையில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இங்கே பேசியவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் இது போன்ற சட்டம் இயற்றுகிற மன்றங்களில் இருந்து தீர வேண்டியவர்கள். நான் திரு பிரகாஷ் காரத்து அவரிடம் கூட அதைத்தான் சொன்னேன். அவருக்காக ஆங்கிலத்திலே நம்முடைய ஐயா பஞ்சாபகேசன் பேசினார், வேண்டியதில்லை. அவர் தமிழ்நாட்டிலே தான் பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும் படித்தவர், நன்றாக தமிழ் தெரிந்தவர், அதனால் தமிழிலேயே சொல்லலாம். யச்சூரியும் கூட அப்படித்தான், எல்லா மொழிகளையும் பேசுவார். நான் அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், த பார்லிமெண்ட் மிஸ்ஸஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் என்று. இவரை போன்றவர்கள் அங்கே வர வேண்டும், இவருடைய உரைகளின் மூலமாக நாடாளுமன்றத்தினுடைய உரைகள் மேம்பட வேண்டும் என்பதை விட அரசாங்கத்திற்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கும். பெரிய மாநாட்டிலே பேசுவதை விட இது போன்ற மன்றத்திலே பேசுகிற போது அதற்கு நிலைத்த தன்மை, அதற்கு பலனும் அதிகம். அப்படிப்பட்ட மன்றங்களில் நல்லவர்கள் வர வேண்டும், திறமையாளர்கள் வர வேண்டும், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் வர வேண்டும், உணர்வுடையவர்கள் வர வேண்டும். கம்யூனிஸ்டாக இருப்பது சிரமம் என்று நான் சொன்னதற்கு காரணம், நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய எளிமை, கொள்கையிலே உறுதி. ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதில் எதிர் வரக்கூடிய இன்னல்கள் அத்தனையும் தாங்கிக் கொள்ளுகின்ற வல்லமை, கொஞ்சமும் இழகாத தன்மை, இதெல்லாம் உங்களிடம் இருக்கின்றது, எங்களிடமும் இருக்கின்றது. அதனால் தான் நமக்குள்ளே ஒரு நெருக்கம் கூட. நான் ஒரு முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களுடன் கேட்டேன், அதாவது இவர்கள் வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் கட்சிக்கு கொடுத்து விடுவார்கள், வேறு சில சலுகைகளையும் கொடுத்து விடுவார்கள். இந்த டிஏடிஏ என்பது தான் இவர்களுக்கு, அதையெல்லாம் வந்து மோடி இப்போது நிறுத்திவிட்டார், அதுவும் கிடையாது. இப்போது இந்த விமானத்தில் உணவு தருகிறார்களே, அதையாவது நீங்கள் சாப்பிடுவீர்களா அல்லது யாருக்காவது கொடுத்து கட்சிக்கு கொடுத்து விடுகிறா என்று கேட்பேன். அது மாதிரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கட்சிக்காக என்று வாழ்கின்ற அந்த உணர்வு, எளிமை, ஒரு சாதாரணமாக, அதாவது உங்களுடைய இந்த தாக்கம் என்பது குமரி மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் கழகத்தோழரிடமும் இருக்கும், அந்த கேரள மாநிலத்தினுடைய தாக்கம் இருக்கும்.
அதனால் வேறு சில அரசியல் முறைகளுக்கு பழகியவர்களுக்கு கம்யூனிஸ்டுகளுடைய நடவடிக்கை என்பது புரியாத புதிராக அல்லது பின்பற்ற முடியாத கடினமான ஒன்றாக இருக்கும். அப்படி நீண்ட நெடுங்காலம் முழு நேர ஊழியர்களாக இந்த கட்சியிலாகி பல பேர் எந்த பொறுப்புக்குமே வராமல் சென்று போயிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். அந்த தியாக உள்ளம் என்பது ரொம்ப 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 இன்றியமையாத ஒன்று. அதிலே புடமேறிய ஒருவராக சிட்டு என்று அழைக்கக்கூடிய அந்த சிஐடியு இன்றைக்கு சவுந்தரராஜன் அவர்கள் செயலாளராக இருக்கிறார். அதில் அந்த காலத்தில் அவர் இருந்தார். பின்னர் நாடாளுமன்றத்தில் வந்து அவர் ஆற்றிய உரைகள், அதைத்தான் இங்கே எல்லோரும் குறிப்பிட்டீர்கள். அவர் சாதாரணமாக பேசுகிற போது நீங்கள் சில திரைப்பட நடிகர்களை தனிமையில் சந்திக்கிற போது பார்த்தால் இவர்களிடமா இவ்வளவு ஆற்றல் என்பது போல இருக்கும். தோற்றத்தில் மிக சாதாரணமாக பேசுகிற போது குரல் மென்மையானதாக, ஆனால் கேமராவுக்கு முன்னால் போய் நின்றவுடன் குரலின் வேகம் மாறும். அவருடைய நடிப்பு என்பது வேறு வேறு பாவனங்களில் வெளிப்படும். அதுபோல டி கே ஆர் நாடாளுமன்றத்தில் பேச எழுந்தவுடன் அந்த கருத்துக்களும் இந்த எலக்வன்ட் லாங்குவேஜ், அவருடைய அந்த மொழியினுடைய புலமை என்பதும் எல்லோரையும் ரசிக்க வைக்கும், பாராட்ட வைக்கும். எல்லா கட்சி தலைவர்களும் மதிக்கக்கூடிய, பாராட்டக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தார். அதைத்தான் இங்கே ரயில்வே துறையின் முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய வேலு அவர்கள் கூட இந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக 12 காலம் அவரும் இருந்திருக்கிறார். அந்த காலகட்டங்களில் நானும் தொடர்ந்து அவரோடு இருந்திருக்கிறேன். சீதாராம் யெச்சூரி அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து பணி முடிந்ததற்கு பின்னால் இவர் அந்த குழுவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்தார், அவையின் துணைத் தலைவராக இருந்தார். இங்கே டி கே எஸ் இளங்கவன் சொன்னதில் ஒரே ஒரு சின்ன மாறுபாடான தகவல், அவை துணைத் தலைவர் நாற்காலியில் அவர் உட்கார்ந்திருந்தால் சலுகையெல்லாம் காட்ட மாட்டார். அங்கேயும் அவர் கம்யூனிஸ்ட் தான், நான் தான் சலுகை காட்டியிருக்கிறேன். அப்பொழுது முகமே கடுமையாக வைத்திருப்பார். சரி, இவர் நமக்கு தெரிந்தவரா என்பது போல தெரியும். வெங்கையா நாயுடு கூட பரவாயில்லை என்று தோன்றிவிடும். அது மாதிரி ரொம்ப இறுக்கமாக சிரிக்காமல் உட்கார்ந்து விட்டு உட்காருனா உட்காரியான்ற மாதிரி பேசுவார். எல்லா இடங்களிலும் அவர் அப்படித்தான் இருப்பார். ஆக குழுவின் தலைவராக, அவையினுடைய துணைத் தலைவராக இவர் பங்கேற்றெல்லாம் உரையாற்றியிருக்கிறார். அதில் இன்னொன்று நம்முடைய சவுந்தரராஜன் சொன்னதை தான் மீண்டும் சொல்ல வேண்டும். கட்சியினுடைய கொள்கைகளை குறைந்த நேரத்தில், கொடுக்கப்பட்ட நேரத்தில், ஒரு மிகப்பெரிய மன்றத்தில், நாடு உற்று கவனிக்கக்கூடிய, சரித்திரமாக மாறக்கூடிய ஒரு இடத்தில் பேசுகிற போது ரொம்ப பொறுப்புணர்ச்சி தேவை. அமீத் அன்சாரி அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக இருந்தபோது தினந்தோறும் காலையில் அவருடைய அந்த அறையில் ஒரு குழு தலைவருடைய கூட்டம் நடக்கும், தினந்தோறும் நடக்கும். அந்த கூட்டத்திலே நாங்கள் சில முடிவுகளை எடுப்போம். முடிவுகளை எடுத்ததற்கு பின்னால் அவைக்கு சென்றவுடன் வேறு மாதிரி நடந்து கொள்வோம். மறுநாள் அவர் கேட்பார், இங்கே பேசுகிற போது எல்லாம் சரியாகவே பேசுகிறீர்கள், நீங்கள் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்படுகிறோம் என்கிறீர்கள், ஆனால் அங்கே போனவுடன் அவை நடக்க முடியாமல் தடுக்கிறீர்களே, ஏன் என்று கேட்டால், ஐயா இங்கே பேசுவது நாங்கள், அங்கே பேசுவது கட்சியின் பிரதிநிதி, நாங்கள் கட்சியினுடைய முடிவுகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் ஏற்ப செயல்படக்கூடியவர்கள். அலுவாலியா சொல்வார், வி ஆர் ஓன்லி ரோபோஸ் என்று சொல்வார். இன்று அவை நடக்கக்கூடாது என்ற ஒரு முடிவின் காரணமாக ஒரு கட்சி முடிவெடுக்குமேனால் அந்த இடத்தில் அப்படித்தான் அவையின் தலைவரிடம் அதை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் இப்போது அதற்கெல்லாம் மூடு விழா. இப்போது அந்த தலைவர்கள் கூட்டமெல்லாம் கிடையாது, சகஜமாக பேசுவது கிடையாது, கருத்துக்களை பரிமாறுவது கிடையாது, எல்லாம் தலைகளாக மாறிவிட்டது. பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற தலைவர்கள் எங்கள் இரத்தத்தோடு ஊடுருவி விட்டார்கள். இல்லாவிட்டால் நான் கம்யூனிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன். நாடாளுமன்றம் இருக்கிறது, ஆனால் முன்பு போல் இல்லை. நாடாளுமன்றத்திலே நடைமுறைகள் என்பது எழுத்து வடிவத்தில் இருக்கிறது, எங்களுடைய உரிமைகள் பெருமளவிற்கு முன்னை போல் வழங்கப்படுவது இல்லை. சட்டங்கள் இயற்றுகிற முறை என்பதும் முன்பு போல் விரிவாக என்று இல்லாமல், கலந்துரையாடல் இல்லாமல், அவசர கதியில் வேக வேகமாக பலத்தின் மீதமாக திணிக்கப்படுகின்றது. இதையெல்லாம் சொல்லுவதில் தவறில்லை. இது ஒரு ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. பலருக்கு வழிகாட்டியாக, முன்னோடியாக இருந்த நாடு என்பதை விட பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் இப்போது அண்மையில் நிறைவேறிய வேளாண்மை சட்டத்திலிருந்து, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதிலிருந்து, முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து, குடியுரிமை சட்டத்திலிருந்து, இன்னும் என்னவெல்லாம் இருக்கிறதோ, படுபாதக சட்டங்கள், யூஏபிஏ சட்டத்திலிருந்து, எல்லாம் எல்லாம் எதிர்ப்புகளுக்கிடையில் எதிர்கட்சியினுடைய குரல்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களே. ஒரு உறுப்பினருக்குரிய சராசரி கடமைகள், உரிமைகள், கடமைகள் என்பது பேசுவது, உரிமைகள் என்பது வாக்கெடுப்பு கேட்பது,
அல்லது எதிர்த்து வலியுறுத்துவது இதெல்லாம் குறுக்கீடு என்பதை இப்போதெல்லாம் கிடையாது. பேசக்கூடாது என்றால் பேசக்கூடாது, ஒலிபெருக்கி துண்டிக்கப்படும். எதிர்கட்சியினர் பிரச்சனைகள் எழுப்புகிற போது அந்த பக்கத்தில் ராஜ்யசபா டிவி அல்லது லோக்சபா டிவி என்பது அந்த பக்கம் திரும்பாது. அது ஒன்றும் அரசாங்கத்தினுடையது அல்ல, இட் பிலாங்ஸ் டு த பார்லிமெண்ட். ஆனால் ஆளுங்கட்சியை மட்டுமே காட்டி கொண்டிருக்கும் அல்லது அவை நாற்காலியை காட்டி கொண்டிருக்கும், எங்களை காட்டுவதில்லை. அதைத்தான் எனக்கு முன்னால் பேசிய இளங்கோவன் சொன்னார், உங்களுடைய சேவையெல்லாம் தேவை என்கிற போது இப்படிப்பட்ட பாதகம் நடைபெறுகிற காலங்களில் ஜனநாயகம் இருக்கிறது ஆனால் நடைமுறையில் இல்லை. அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களை போன்ற உழைப்பாளிகள் மட்டுமல்ல போராளிகள் இது போன்ற இடங்களுக்கு வந்தால்தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம் காப்பாற்றப்படும். டிகேஆர் இருந்தார், செயல்பட்டார், பல பிரச்சனைகளிலே பேசியிருக்கிறார், தொடாத பிரச்சனைகள் இல்லை. நான் அதற்குள்ளே செல்லவே இல்லை. காரணம், முன்னால் பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகள், தேவைகள், இந்திய அளவில் நடைபெற்ற வரைமுறைக்கு மீறிய செயல்கள், குடும்பாதக சட்டங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து ஆதரித்து பேசியிருக்கிறார். நான் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்தி அமர விரும்புகின்றேன். அவர் இந்த நூலின் ஒரு இடத்தில் திமுகவையும் சாடுகிறார், காங்கிரஸையும் சாடுகிறார். அதுதான் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு, அவருடைய நிலைப்பாடு. அதற்கு உதாரணம், சில்லறை வாணிபத்தில் அந்நிய முதலீடு என்பது வந்தபோது இவர்களெல்லாம் ஆதரிப்பு கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிவிட்டு, ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறார், பாரதத்தில் வருகின்ற கர்ணனை போல, ராமாயணத்தில் வருகிற கும்பகர்ணனை போல தவறுகளை கண்டித்து விட்டு ஆனால் அவர்களுடனே இருப்பார்கள். அதே போல இவர்கள் கண்டிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். அது எழுத்து வடிவத்தில் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறது, இருந்திருக்கிறது, பிஜேபியோடும் இருந்தது. ஆனால் எந்த நிலையிலும் நாங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டது இல்லை. கொள்கைக்கு மாறான ஒரு முடிவினை அந்த அரசாங்கம் எடுக்கிற போதெல்லாம் அவையில் நின்று எதிர்த்திருக்கிறோம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி பல்கலைக்கழகத்தில் சோதிடத்தை பாடத்திட்டமாக கொண்டு வருகிற போது கடுமையாக என்னை எதிர்த்து பேச சொல்லி அன்றைக்கு அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சில நேரங்களில் செய்ததை சொல்லியிருக்கிறோம். இந்த அந்நிய முதலீடு என்பது சில்லறை வாணிகத்தில் வந்த நேரத்தில் ரெண்டு கட்சிகளுமே ஒன்றுதான், சதவிகிதத்திலே தான் வேறுபாடு. இவர்கள் 51, அவர்கள் 100%. ஆக பெரும்பாலும் இதில் ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்து என்கிற போது இதில் ஆட்சியை கலைத்து அதில் ஆதாயம் தேட வேண்டியது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் தொழில்துறையின் நிலைக்குழு தலைவராக இருந்த நான் 31 உறுப்பினர்களை கொண்ட எல்லா கட்சி உறுப்பினர்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட, பிஜேபி உள்ளிட்ட, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எல்லோரும் இருந்த அந்த குழுவில் ஒருமனதாக சில்லறை வாணிகத்தில் அந்நிய முதலீடு கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஒரு அறிக்கையாக, இட் வாஸ் சப்மிட்டட் அஸ் அ ரிப்போர்ட் டு த பார்லிமெண்ட், தட் வாஸ் டன் பை டிஎம்கே. நான் ஒரு சின்ன தகவலுக்காகவே இதை சொல்கிறேன். காரணம், கலைஞர் காலத்திலிருந்து இப்போது எங்களுடைய கட்சியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் காலம் வரை நாங்கள் அதில் நிலையாகவே இருக்கிறோம். அதில் நமக்கெல்லாம் ஒத்த கருத்துக்கள். இங்கே பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த வகையிலும் நீர்த்து போகக்கூடாது, உழைக்கின்றவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, வெளிநாட்டு வர்த்தகம் என்ற பெயரால் அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, தனியார் முதலாளிகள் தலையெடுத்து இங்கே இருக்கிற உள்நாட்டில் இருக்கிற எல்லாம் நசிந்து போகக்கூடாது என்பதில் நாம் அனைவரும் ஒத்த கருத்து கொண்டவர்கள். அதைத்தான் நீங்களும் பேசியிருக்கீர்கள், நாங்களும் பேசியிருக்கிறோம். இப்போது தொடர்ந்து பேசுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதில் உங்களில் பிரதிநிதிகள் இன்னும் வருவார்கள், வர வேண்டும். இங்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஏதோ ஒரு நூல் வெளியீட்டு விழா அல்ல இது. இந்த நாட்டின் 130 கோடி மக்களுக்கு சட்டங்களை ஏற்றுகிற மன்றம், 245 உறுப்பினர்களை மட்டுமே மொத்தமாக எடுத்தால் 800 உறுப்பினர்கள், 135 கோடி மக்களில் 800 பிரதிநிதிகள், அதில் ஒருவராக இருந்து அந்த பொறுப்பை உணர்ந்து, ஏதோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் விமானம் ஏறி பறந்து சென்று திரும்புவதல்ல, இரவு பகலாக நாங்கள் எங்களை தயார் செய்ய வேண்டும் மசோதாக்களுக்கு, விவாதங்களுக்கு, நாங்கள் பேசுகிற ஜீரோவருக்கு, முக்கியமான பிரச்சனைகளுக்கு, கேள்வி எழுப்புவதற்கு, அதில் குறுக்கு கேள்வி எழுப்புவதற்கு, இதற்கெல்லாம் நாங்கள் இரவு பகலாக தயார் செய்வோம். பல பேருக்கு அது தெரியாது. அப்படி தயார் செய்து அதன் மூலமாக பதிவு செய்கின்ற அந்த கருத்துக்கள் என்பவை ஒரு கட்சியினுடைய கொள்கைகள். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையின் போது நாங்கள் அமைதியாக இருக்கவில்லை என்பதை எதிர்காலத்திற்கு சொல்லக்கூடிய வரலாற்று சுவடுகள். அப்படி ஆற்றிய அந்த உரைகள் பல பேருக்கு தெரியாத போது, அது இதுபோல அச்சேறி நூலாக வலம் வருகிற போதுதான் மக்களிடம் சென்று சேரும். அந்த நல்ல கடமையினை நம்முடைய டிகேஆர் செய்திருக்கிறார் என்பதை விட அவருக்கு துணை நின்ற ராமசுப்பிரமணியமும் வீரமணியும் செய்திருக்கிறார்கள்.
பாரதி புத்தகாலயத்திற்கு நான் பாராட்டையும் நன்றியும் தெரிவிக்க விரும்புகிறேன். நல்லது ஒரு கடமை இது. எனக்கு இன்னொரு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள், கம்யூனிஸ்ட் நூல்களை படிக்கிற போது கொஞ்சம் கரடமுரடாக இருக்கும். வேகமாக படிக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் கூட நிதானித்து தான் படிக்க வேண்டும் என்பது போல அந்த சொற்களுடைய தொடர்ச்சி எல்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகவே இருக்கும். ஆனால் இந்த நூலினுடைய தொகுப்பு மிக எளிமையாக இருக்கின்றது, எல்லோரும் படிப்பதற்கு ஏற்றதாக. நான் நீங்கள் என்றல்ல, ஒரு பாமரனும் ஒரு நூலினை படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த எழுத்துக்கள் எளிமையாக இருக்க வேண்டும். ஆக இந்த மொழிபெயர்ப்பு என்பது ரொம்ப அருமையாக, பிழைத்திருத்தல் என்பது அதைவிட சிறப்பாக. ஒரு நூல் என்பது வடிவம் பெறுகிற போது இத்தனையும் இருக்க வேண்டும், எழுத்து பிழை இல்லாமல், அதே நேரத்தில் கருத்துக்கள் குழப்பம் இல்லாமல் படிக்கிறவர்களுக்கு சென்று சேர்கிற அளவிற்கு உருவாக்குவது என்பது ரொம்ப 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 கடினமான காரியம். அதை அழகாக நேர்த்தியாக செய்து இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. பார்ப்பதற்கும் சிரித்த முகத்தோடு அவர் அட்டைப்படத்தில் காட்சி தருகிறார். ஆனால் உள்ளே இருக்கிற செய்திகள் எல்லாம் ஒரு போர்க்குணத்தோடு வந்தவையாக இருக்கின்றன. எங்களுடைய வெளித்தோற்றம் இது, ஆனால் உள்ளே இருக்கின்ற குமுறல்கள் இது என்பது போல இந்த நூல் ஒரு மிகப்பெரிய அடையாளம். இதில் கலந்து கொண்டு நூலினை பெற்று உரையாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. தோழர் டி கே ரங்கராஜன் அப்படியும் அழைப்பலாம், அண்ணன் என்றும் அழைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். நான் இளவயதிலிருந்து பழகியவன். அவர் என் மீது அன்பு கொண்டு என் வளர்ச்சியை பார்த்து பரவசப்பட்டவர். நான் அவரோடு இருந்து அவருடைய திறமைகளை பார்த்து நான் பெருமிதப்பட்டவன். இருவரும் சேர்ந்து ஒரே அவையில் கொள்கைகளுக்காக முழங்குகின்ற பக்கத்தில் உட்காருகின்ற நான் என் கட்சியின் குழு தலைவராக, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் குழு தலைவராக, நம்முடைய தோழர் டி கே இளங்கோவனை போன்ற நண்பர்களோடு அந்த அவையில் நாங்கள் பலவற்றை அங்கே உரையாற்றி கலந்து கொண்ட நாட்களெல்லாம் நினைவுக்கு வருகிறது. இது மாதிரி போர்க்குண நாட்கள் மட்டுமல்ல, மகிழ்ச்சியான லேசான நாட்களும் அங்கே நிறைய இருந்திருக்கின்றன. அதற்கெல்லாம் நிறைய புகைப்படங்களை கூட இதில் வெளியிட்டிருக்கிறார். நான் அவரை பாராட்டி மகிழ்ந்து, நாடாளுமன்றத்திலே நீங்கள் தொடர்ந்து மாநிலங்களவையில் இருக்க முடியாது என்பது கட்சியின் நியதியாக இருந்தாலும் மற்ற இடங்களில் உங்களுடைய பணி தொடரலாம், தொடரும், வேண்டும் என்று என்னுடைய விளைதலை நான் தெரிவித்து, இந்த நூல் இன்னும் பலர் கைக்கு சென்று சேர வேண்டும், வாங்கியவர்களெல்லாம் பணம் கொடுத்து வாங்க வேண்டும், அதுவும் இன்றைக்கு ரொம்ப குறைவாக அதனுடைய விலை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒருவரை பாராட்டுவதோடு மட்டுமல்ல, பதிப்பிடுகின்ற நூல் பரவலாக பலரின் கைக்கு சென்றிட வேண்டும், வாங்கப்படுகிற நூல்கள் படிக்கப்பட வேண்டும், படிக்கப்பட்டு உள்ளே சென்ற கருத்துக்கள் நம்முடைய சிந்தையில் ஏறி நடைமுறைக்கு நமக்கு துணையாக வந்திட வேண்டும் என்பதை எல்லோருக்கும் நான் அன்பான வேண்டுகோளாக வைத்து, நீண்ட நாள் கழித்து திரு பிரகாஷ் காரத் அவருடைய உரையினை கேட்பதற்கான வாய்ப்பும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லி, அவருக்கும் நம்முடைய டி கே ஆருக்கும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய மனைவி திரு விஜயலட்சுமியை பற்றி சொன்னார்கள். அந்த குடும்பம் முழுவதும் எனக்கு தெரியும். இங்கே நான் திருச்சி, அவர் திருச்சி, ஒரு வகையில் இளங்கோவன் திருச்சி, திரு பஞ்சாபகேசன் அவர்கள் திருச்சி, ஆக திருச்சியின் ஆதிக்கம், சோழ மண்டலத்தினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு இந்த மேடையில் அதிகம் இருக்கிறது என்பதை விட எங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கிறது என்ற வகையில் அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.